நேற்று ஃபுல்லாக வீட்டில் கரண்ட் இல்லைக்கா. ஃபோனில் நெட் இல்லாதால் ஃபோன் பார்க்க முடியல, டிவி சீரியலும் பார்க்க முடியல. கடைசியில் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய வேண்டியதாயிருச்சு. தேவையில்லாத வேலையா? அப்படி என்ன வேலை செஞ்ச? வேற என்ன, வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி என் துணியை நானே துவச்சி என் புருஷனுக்கு சமைச்சு கொட்டி பாத்திரமெல்லாம் விளக்கி இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். மாதவா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சாப்பிடும்போது எதுவும் பேசக்கூடாதுன்ட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அதனால நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் சொல்லு. ஏதாம்புரம், சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இன்னும் விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம் சொல்லு. உன் ஒய்ஃபு உன்னையே பழி வாங்க, நீ இப்போ சாப்பிட்டியே, இந்த சாப்பாட்டில் விஷம் கலந்ததை நான் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன், அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அட பாவி, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்றியே, இதெல்லாம் நியாயமா? மாதவா, நீ எது சொன்னாலும் நான் அப்படியே கேட்பேன்னு உனக்கு தெரியாதா? நீ தானே சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்ல சொன்ன. நான் வேண்டா, வாயில் என்ன ரத்தம்? எல்லாம் ஒன்னால தாண்டா. சரி, உன் கூட துக்காடா போடா. மிஸ்டர் மாதவன், உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கு, அதனால இன்னும் 3 மாதம் நீங்கள் பெட்டில் இருக்கணும். ஹலோ, அந்த பேஷண்ட் ஆபரேஷன் ஒத்துக்கிட்டாரு, ஆபரேஷனுக்கான செலவு 30 லட்சத்தை கட்டிட்டாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்போ உடனே ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ண சொல்லிருங்க. பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, நீங்கள் வீட்டுக்கு போகலாம். டாக்டர், இப்போ தானே சொன்னீங்க எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, இன்னும் 3 மாதம் பெட்டில் இருக்கணும்ன்ட்டு. இப்போ திடீர்னு வீட்டுக்கு போக சொல்றீங்க. நான் சொன்னது ஏன் பிரச்சனையை, ஏன் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, நீங்கள் வீட்டுக்கு போகலாம். மின்னல், மார்க்கெட் போகிறேன், இன்னைக்கு சிக்கன் வாங்கவா மட்டன் வாங்கவா? பேசுங்க. பக்கத்துக்காரி கேட்டுற போறாங்க. நாம என்ன உலக மகா ரகசியமா பேசிட்டு இருக்கோம் மெதுவா பேசுறதுக்கு? அது இல்லைங்க, நீங்க என்ன வாங்கிட்டு வரீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு டெய்லி மதியம் ஆச்சுன்னா ஒரு கிண்ணத்தை கொண்டு வந்து நீ பண்ற குழம்பு டேஸ்டா இருக்குன்னு வாங்கிட்டு போயிடுறாங்க. நீ வைக்கிற குழம்பு டேஸ்டா இருக்குன்னு வாங்கிட்டு போறாளா? ஆமாங்க. நாக்கு செத்தவளா இருப்பா, கிண்ணத்துல கொடுக்காத, அப்படியே சக்தியோட தூக்கி கொடுத்துரு, நானும் அதை தப்பிச்சுக்கிறேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது?